வணக்கம் இது ஆதி மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி சஷ்டி திதியில் சஷ்டி விரதம் இருந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க ஒரு எளிமையான பரிகார முறை ஒன்று நம்ம சேனலை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதோடய லிங்க் இந்த ஆடியோ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் கண்டிப்பாக பாருங்கள் முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு யோகம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க நாளைக்கு இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க சஷ்டி திதியே தொழில் முன்னேற்றம் கிடைக்குன்னு நினைக்கிறவங்க தவறவே விடாதீங்க மாதந்தோறும் கூட செய்துக்கிட்டே இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவில் முருகன் கோவில்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க சிவன் கோயிலில் கண்டிப்பாக முருகன் இருப்பார் அங்கே போங்க போகும்போது மாதுளம் பழம் வாங்கிட்டு போங்க மாதுளம் பழம் வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு வச்சு கும்பிட்டுட்டு நல்லா சாமியை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தொழில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லி மனதார மனமுருகி வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மாதுளை பழத்தை யாருக்காவது ரெண்டு பேருக்கு தானமாக கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் ஏன்னா நீங்கள் பத்து பழம் வாங்கிட்டு வந்தீங்க அது ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியாது நீங்கள் எத்தனை பழம் வாங்கிட்டு வந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பழத்தை நீங்கள் தானமாக கொடுத்துடணும் தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மாதுளையை முருகப்பெருமான் காலடியில் வைத்து வணங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்படணும்னு வணங்கிட்டு அந்த மாதுளையை வீட்டுக்கு கொண்டு வந்து யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழில் மிக மிக லாபகரமாக அமையும் முருகப்பெருமான் அருளோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் நல்லதையே நடக்கும்